டு குக்கு வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி ஆரோக்கியமான சுரக்கா அடைதோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்கா ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அரிசி நான் 2 கப் எடுத்துருக்கிறேன், கரெக்டாக அது 1/2 கிலோ வரும். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் அளக்கிற டம்ளரோ கப்போ அதில் 2 போட்டிங்கன்னா கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கரெக்டாக 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் அரிசி, பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 2 டைம் நல்லா கலவிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அரைக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், 10 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துறேன், ஒரு 7 பல் பூண்டு. இது போட்டு முதல்ல அரைச்சிடலாம். மிளகாய் பூண்டு சோம்பு அரைச்சாச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்துடலாம். நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, ஓரளவுக்கு குற குறன்னு இருக்கணும். மாவு இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா சுரைக்கால கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. சுரைக்காவை நல்லா அப்படியே தோல் சீவிட்டு இந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. இப்போ இந்த கிரேட்டரில் வச்சு நம்ம துருவிக்கலாம். சுரக்காயெல்லாம் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுங்க, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுருவேன். சின்ன வெங்காயம் 15 இல்லைனா 20 நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் லைட்டாக வதக்கிட்டு போட்டால் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சுரைக்காய் திருகுனதை இதில் சேர்த்துடலாம். சுரைக்காவும் ரொம்ப வதங்கக்கூடாது, 1/2 குக்கிங்கில் இருந்தால் போதும். ரொம்ப வதக்கினா சுரைக்காவில் சத்து போயிடும். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு வதக்கின சுரைக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்துடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு தேவையான கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லு ஆன் பண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் மாவு ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக பேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இன்னும் வெங்காயம்லாம் இருக்கிறதால தோசை மாதிரி நல்லா இருக்காது, கொஞ்சம் மெலிசாலாம் வராது. கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் அடை தோசை நல்லாயிருக்கும். பேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் ஆயில் சேர்த்துடலாம். அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. அடை தோசைலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டுனா தீஞ்சு போயிடும், வேகாது மாவு. அடை மேலே அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் அப்படியே நல்லா கீழே இறங்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சான்னு திருப்பி பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு அடையும் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முழு முழுன்னு 2 சைடும் ஆகிடும்.
லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா செவந்துடும். அடை தோசை செவந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். ஹெல்த்தி சுரக்காய் அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thank you.